பேர்? என் பேர் சாம். நான் மதுரையிலேருந்து வரேன். நான் வச்சுருக்கிற ப்ரீட் வந்து கோம்பை ப்ரீட். இது நம்ம தமிழ்நாட்டோட நேட்டிவ் ப்ரீட். இங்கே வந்து எஃப்சிஏ அண்ட் மெட்ராஸ் கெனல் கிளப் வந்து இன்டர்நேஷ்னல் டாக் ஷோ நடத்துகிறாங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இவரோட பேர் என்னது? இவன் பேர் வந்து ராக்கி. ப்ரீட் நேம் வந்து கோம்பை. அவன் வந்து பப்பிலருந்தே கலந்துட்டு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், இவன் ஒரு 5.5 மந்த்ஸ்லேருந்து கலந்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து 9 மந்த்ஸ் ஆக போகுது. டேட் 8 மந்த்ஸு, 9 மந்த்ஸ் ஆகும். இந்த ஷோ முடிஞ்சுன்னா 9 மந்த்ஸு. ஸோ இது வரைக்கும் எப்படி ஒரு 5 காம்படிஷன் கலந்துருப்பான். ஒரு ரிசர்வ் சிசி சிசி டைட்டில் வின் பண்ணியிருக்கான். நல்லா இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் ப்ரீட், அதுவும் கோம்பை நம்மளோட நேட்டிவ் ப்ரீட் வந்து ஒபீடியன் ஷோ வந்து இந்த தடவை தான் முதல் தடவை இவன் தான் போயிருக்கான். ஸோ இட்ஸ் ஒன் எக்ஸப்ஷன். எனக்கு இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். எல்லா நேட்டிவ் ப்ரீடர்ஸ்க்கும் ப்ளஸ் கோம்பை ப்ரீடர்ஸ்க்கும் இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். இந்த ப்ரீடை வளர்க்கணும் உங்களுக்கு எப்படி ஆசை? நிறைய பேர் வந்து ஃபாரின் ப்ரீட்ஸ் யா நம்ம ஊர் ப்ரீடை வளர்க்கணும். நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு. எனக்கும் சின்ன வயசுலலாம் பார்த்தா நிறையா ஃபாரின் ப்ரீட்ஸ் மேலே ரொம்ப ஆசை. அப்போ பேசிக்கலாக நாங்கள் அனாட்டமிஸ் தான் பார்ப்போம். அனாட்டமிஸ்னால் அதோட ஹெட் வெயிட்டு, ப்ரொப்போர்ஷன், டாக் நம்ம கையில் பிடிச்சி நடக்கிறப்ப நல்ல ஒரு ஜைஜான்டிக் லுக் இருக்கணும் அப்படின்ட்டு. பட் இப்போ ஐம் ஆல்மோஸ்ட் லைக் 30+. ஸோ எனக்கு வந்து இதோட இப்போ இருக்கிற இது வந்து எனக்கு டாக்ஸோட கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் பார்க்கணும் அப்படின்னு. கேரக்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப இவன் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். எப்படின்னா இப்போ நம்ம வீட்டை விட்டுட்டு போனோம்னா மற்ற டாக்லாம் நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அந்த கமாண்டுக்கு யூஸ் பண்ணும். பட் இவன் வந்து இந்த நேட்டிவ் ப்ரீடு எப்படின்னா நம்ம வீட்டை விட்டுட்டு போனோம்னா வீட்டில் ஆள் இல்லை, இனி நான் தான் அந்த வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்றது அவனுக்கே அந்த செல்ஃப் இது வந்துடும். ரியலைசேஷன் வந்து அவனே அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவான். இது எனக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் வீட்டில் நான் சிசிடிவி கேமரா வச்சு நான் அவனை பார்த்தப்ப என்ன பண்ணுறான்றது எனக்கு தெரியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதான் இவன் பார்த்தீங்கன்னா, அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒபீடியன்ஸில் வந்து ஒபீடியன்ஸ்ன்றது எப்படின்னா செட் ஸ்டே லீட் கமாண்ட் வித்தவுட் லீஷ் நடக்கிறது, இதெல்லாம் வந்து ஒபீடியன்ஸில் ஃபாரின் பீட்ஸ் தான் போடுவாங்க. சர்வீஸ் டாக்ஸ் லைக் லேபரடாக், டாபர்மேன், ராட்வீலர்ஸ் இந்த மாதிரி தான் நிறையா நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நம்ம இந்தியன் பீட்ஸை வந்து போட்டது இவன் தான் மொதல் தடவை போயிருக்கான். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ப்ரைட் மூமெண்ட். அண்டு இதுக்கு நிறையா ட்ரைனர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மதுரையில், நாங்கள் மதுரையிலேருந்து வரதான், மதுரையில் ஸ்னேகா மர்ச்சி டாக்ஸ் ட்ரைனிங் ஸோ ஸ்கூலில் வந்து அவங்க ஸ்னேகான்னு ஒருத்தவங்க பண்ணாங்க. அவன் தான் அவனுக்கு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் வெரி ப்ரௌட் மூமெண்ட் பண்ணுங்க.